அரசியல் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல். மக்களை தூண்டிவிட்டு இந்த மக்கள் ஒன்றுபட்டு விடாமல் 50 ஆண்டுகளாய் எப்படி அவர்கள் தங்களை காத்துக் கொண்டார்களோ அதே வேளையை இன்று கையில் எல்லாம் நீங்கள் இல்லையா தமிழகத்தில்? உங்களுக்கு இதெல்லாம் தெரியவில்லையா? அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லையா? பேரத்திலே இருந்தீர்களா நீங்கள்? இப்பொழுதுதான் பேரம் தீர்ந்ததா? வேல்முருகன் சொல்லுகிறார், இவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார், அதற்கு கீழே போய் அந்த முகநூல் பதிவிலே பார்த்தால் அப்படி வசைபாடுகிறார்கள் என்று நீ உங்களை என்ன வாழ்த்துவார்கள்? எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள், மண்ணுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள். மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் தமிழகத்தின் அத்தனை உரிமைகளுக்காகவும் களத்தில் இறங்கி போராடுவது பாட்டாளி மக்கள் கட்சி. நடக்காது, நடக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி விரல் நீட்டுகின்ற மனிதரே தமிழகத்தில் முதல்வர் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். தமிழகத்தில் யார் முதலமைச்சர் என்பதை ஐயா தான் முடிவு செய்வார். என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி உறவுகளுக்கு சில விஷயங்களை இப்பொழுது மேற்கோள் காட்ட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியால் வாழ்வு பெற்றவர்கள், வன்னியர் சங்கத்தால் வாழ்வு பெற்றவர்கள் ஒரு காலத்தில் நம்முடைய கட்சிக்கும் கட்சியின் கொள்கைகளுக்கும் வன்னியர் சங்கத்திற்கும் வன்னியர் சங்கத்திற்கு எதிராகவும் செயல்பட்டதனால் களையெடுக்கப்பட்டார்கள். இப்படி களையெடுக்கப்பட்டு எடுத்தெறியப்பட்ட அந்த கலைகள் இன்று நம்மை பார்த்து குறைத்து கொண்டிருக்கிறது. இந்த 32 ஆண்டுகளாய் பாட்டாளி மக்கள் கட்சி 32 ஆண்டுகளாயிற்று. இந்த 32 ஆண்டுகளாய் பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனையோ தொண்டர்களை ஏணியாயிருந்து ஏற்றிவிட்டிருக்கிறார் ஐயா அவர்கள். ஆனால் அதில் ஏறியவர்களில் ஒரு சிலர் மட்டுமே இன்று வரையில் அந்த மனிதருக்கு நன்றியும் விசுவாசத்துடன் அவர் பின்னே பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். ஒரு சிலர் அவருக்கு எதிராக செயல்பட்டு இயக்கத்திற்கும் மக்களுக்கும் எதிராக செயல்பட்டதனால் கட்சியில் இருந்து களையெடுக்கப்பட்டார்கள். இது நாம் அனைவரும் அறிந்தது. அதில் ஒருவர்தான் வேல்முருகன், அதில் ஒருவர்தான் சிஎன்ஆர். இதை இன்று இருக்கின்ற இளைய சமூகத்தின் தலைமுறை பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிஎன்ஆர் இன்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார். அதற்கு வேல்முருகன் பக்கத்திலே பக்கத்துணையாக நிற்கிறார். இந்த இரண்டு தலைவர்களும் யார்? இவர்கள் எங்கே உருவானார்கள்? இவர்கள் எங்கிருந்து எங்கு சென்றார்கள்? இவர்கள் இன்று பேசுவதற்கான காரணம் என்ன? இதுதான் அரசியல். யாருடைய அரசியல்? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல். மக்களை தூண்டிவிட்டு இந்த மக்கள் ஒன்றுபட்டு விடாமல் 50 ஆண்டுகளாய் எப்படி அவர்கள் தங்களை காத்துக் கொண்டார்களோ அதே வேளையை இன்று கையில் எடுத்திருக்கிறார்கள். இதற்கு இந்த காக்கைகள் துணை போய் கொண்டிருக்கிறது. இது மாதிரி இதை போன்று பல காக்கைகள் இருக்கிறது தமிழகத்தில். தன்னுடைய சுயநலம் ஒன்றே பெரிது. டாக்டர் ஐயா அந்த அப்படி அல்ல. டாக்டர் ஐயாவின் பிற பின்னால் நிற்கின்ற இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் அப்படி அல்ல. இங்கே மக்கள் நலம் இருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து நாங்கள் களத்தில் போராடுகிறோம். நாங்கள் 2 மாதங்களாய் போராடி கொண்டிருந்தோமே. இன்று வேல்முருகன் சொல்லுகிறாரே, விஓ அலுவலகத்தில் மனு கொடுக்கிறார்கள், பேரூராட்சி அலுவலகத்திலே மனு கொடுக்கிறார்கள், வட்டாட்சியர் அலுவலகத்திலே மனு கொடுக்கிறார்கள், மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்கிறார்கள், அவர்களிடம் என்ன இருக்கிறது? இவர்கள்தான் அரசாங்கத்திடம் இந்த மக்களுக்கு ஒரு கிராம பஞ்சாயத்திலே என்ன பிரச்சனை இருக்கிறோ அது விஓ மூலமாகத்தான் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லும். ஒரு பேரூராட்சியில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது பேரூராட்சி அலுவலர்களிடம் இருந்துதான் அரசாங்கத்திற்கு செல்லும். வட்டாட்சியில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ வட்டாட்சியர் மூலமாகத்தான் அரசாங்கத்திற்கு செல்லும். இது கூட உங்களுக்கெல்லாம் தெரியவில்லை என்றால் நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது என்றால் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களா முட்டாள்கள் என்று எண்ணுகிறீர்களா? மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு எதற்கு கொடுக்கிறோம்? வேலையில்லாதவர்களா நாங்கள்? காலமெல்லாம் கொச்சைப்படுத்தி கொண்டு எங்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற வேல்முருகன் எவ்வளவு காலத்திற்கு? நாங்கள் ஏமாந்து கிடக்கும் வரையில் இது நடந்தது, இனி நடக்குமா?
உயர்திரு சீனார் அவர்கள் இன்று நான் பெற்ற பிள்ளைக்கு அவர் பெயர் வைக்கிறார் என்று வெட்கமில்லாமல் பேசுகிறீர்களே. 2 மாதங்கள் அல்ல, பல ஆண்டுகளாய் பல முதல்வர்களிடம் சந்தித்து இந்த பிரச்சனையை, இந்த இடஒதுக்கீட்டை இன்று உயர்திரு குலசேகரன் ஐயா அவர்களின் தலைமையிலே இன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒரு ஆணையம் முதலமைச்சர் அமைத்திருக்கிறாரே, இந்த ஆணையத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஏன் இவ்வளவு காலமாய் குரல் கொடுக்கவில்லை? அதை பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை? எங்கிருந்தீர் இவ்வளவு காலமாய் நீங்கள்? உயர்திரு சிஎன்ஆரை கேட்கிறேன் நான். இந்த ஆணையத்தை அமைப்பதற்கே நாங்கள் வீதியில் இறங்கி போராடிய பிறகுதான் இதை அரசாங்கம் செய்தது. அப்பொழுதெல்லாம் நீங்கள் இல்லையா தமிழகத்தில்? உங்களுக்கு இதுவெல்லாம் தெரியவில்லையா? அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லையா? பேரத்தில் இருந்தீர்களா நீங்கள்? இப்பொழுதுதான் பேரம் தீர்ந்ததா? வாங்கியதற்கு பேச வந்தீர்களா? இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் இருக்கும் இடம் தெரியாது, உங்களின் முகவரி யாருக்கும் தெரியாது, எங்கிருப்பீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது. காலமெல்லாம் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்தின் பிள்ளைகளும் உயர்திரு ஐயா அவர்களும் அவரின் பின்னே நாங்களும் தான். காலமெல்லாம் எங்களை வைத்து, எங்கள் தலைவரை வைத்து, எங்கள் தலைவன் உயர்திரு ஐயாவை வைத்து மட்டுமே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள் எவ்வளவு நாட்களுக்கு இன்னும் இப்படி பேசிக் கொண்டிருப்பீர்கள்? கேட்பதற்கு நாதி இல்லை என்றா? யாகவாராயனும் நாகக்க உயர்திரு சிஎன்ஆர் அவர்களே, உங்களை உயர்திரு வேல்முருகன் சொல்லுகிறார், இவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார், அதற்கு கீழே போய் அந்த முகநூல் பதிவிலே பார்த்தால் அப்படி வசைபாடுகிறார்கள் என்று நீ உங்களை என்ன வாழ்த்துவார்களா? இப்படி ஒரு பெரும் சமூகத்தின் போராட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்களை போன்றவர்களை யார் வாழ்த்துவார்கள்? நாங்கள் யாருக்கு எதிராக போராடி இருக்கிறோம்? பாட்டாளி மக்கள் கட்சி மீது நீங்கள் வைக்கின்ற குற்றம் என்ன? இந்த மக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள், இந்த பிரச்சனைக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள், இந்த திட்டத்திற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லுங்கள். உங்கள் வைக்கின்ற நீங்கள் குற்றச்சாட்டு என்ன? மாறி மாறி கூட்டணி வைத்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைப்பீர்கள். இல்லை, இவர்கள் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள், இன்று கூட்டணி வைத்து விட்டார்கள், பெட்டி வாங்கி கொண்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைப்பீர்கள். மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் நீங்கள் அனைவரும், நாங்கள் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறோம். மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள், மண்ணுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள். மக்களுக்காகவும், மண்ணுக்காகவும், மொழிக்காகவும், தமிழகத்தின் அத்தனை உரிமைகளுக்காகவும் களத்தில் இறங்கி போராடுவது பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்கள் எதற்கு போராடினீர்? எங்கிருந்தீர் இவ்வளவு காலமாய் நீங்கள்? வேல்முருகன் எத்தனை பிரச்சனைக்கு குரல் கொடுத்தார்? இந்த சமூகத்தின் உரிமைக்காக எத்தனை உரிமைகளை மீட்டெடுத்துக் கொடுத்தார் வேல்முருகன்? எங்களுக்கு நாங்கள் 10.5 விழுக்காடு உரிமை பெற்று விட்டோம் என்று இவ்வளவு உரிமை கொண்டாடுகிறாரே திரு சிஎன்ஆர் அவர்கள். இந்த பிரச்சனை நீங்கள் தான் சட்டமாக்கி கொண்டு வந்தீர்கள். சட்டநாதன் கமிஷன் எந்த ஆண்டிலே அமைக்கப்பட்டது? பிறகு அம்பாசங்கர் ஆணையம் எந்த ஆண்டிலே அமைக்கப்பட்டது? அவர்கள் கூடத்தான் அறிக்கை கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே ஏன் இந்த அரசாங்கங்கள் எல்லாம் அதை அமல்படுத்தவில்லை? அதற்கான அழுத்தங்கள் அப்பொழுது சரியாக அமையவில்லை, அதற்கான சூழல் அமையவில்லை. இப்பொழுதும் அந்த கோரிக்கை அவர்களிடம் இடத்திலே இருந்தது. நீங்கள் என்ன செய்தீர்? ஸ்டாலினிடம் நீங்கள் பேரம் பேசிக் கொண்டிருந்தீர். நாங்கள் களத்தில் இறங்கி போராடினோம், எங்களுக்கு இந்த உரிமை வேண்டும் என்று போராடினோம். எங்கள் போராட்டத்தினால் கிடைத்தது வெற்றி. இடஒதுக்கீட்டிற்காக பல முறை அமைச்சர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றார்கள், அதை நீங்கள் பெட்டி கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறீர்கள். வெட்கமாக இல்லை உங்களுக்கு? உங்களுக்கு பெட்டி வாங்குவது உங்களின் பிழைப்பு, எங்களின் ஐயாவின் பிழைப்பு அதுவல்ல. காலமெல்லாம் குற்றம் இதுதான் உங்களிடம் இருக்கும் குற்றம்? எங்கள் ஐயாவின் மீது உங்களுக்கு வைக்கின்ற குற்றம் இதை விட்டு தவித்து வேறு ஏதாவது குற்றம் இருக்கிறதா? எங்கள் ஐயா எந்த மக்களுக்கு எதிராகவாவது செயல்பட்டிருக்கிறாரா இந்த காலம் வரையில்? தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களின் சமூக நீதியின் அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கான உரிமை கொடுத்தாக வேண்டும் என்று களமிறங்கி போராடுவது எங்கள் ஐயா மட்டுமே. இதுவரையில் நீங்கள் என்ன எத்தனை போராட்டங்களை சந்தித்தீர்? எத்தனை உரிமைகளுக்காக களத்தில் இறங்கி போராடினீர்? வெட்கமே இல்லாமல்
பிரஸ் மீட் ஏவை அந்த இந்த பிரஸ் மீட் இப்பொழுது செய்தியாளர் சந்திப்பு நடத்தினீர்களே, இந்த செய்தியாளர் சந்திப்பை இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்திய பொழுது நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதான் இதே பிரஸ் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இதற்கு நான் முன்பே நான் அனுமதி பெற்று வைத்திருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் போராட தேவையில்லை, இது சட்டமாக்கப்பட வேண்டியது, இது முதலமைச்சரிடம் இருக்கிறது, இதை முதலமைச்சர் சட்டமாக்குவார், அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் ஏற்கனவே இதை பெற்று வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, முதலமைச்சரிடம் நீங்கள் போய் அதற்கான கோரிக்கை கொடுத்து எங்களுக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்துங்கள் என்று கேட்க வேண்டியதுதானே, எங்கே இருந்து தமிழ்நாட்டில் இல்லையோ? கேட்பதற்கு ஆள் இல்லை என்றால் நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்திவிட்டால் உங்கள் முன்னே அனைத்து மீடியாக்களும் வந்து சேர்ந்துவிடும். யார் அந்த மீடியாக்கள்? அனைத்தும் திமுகவின் மீடியாக்கள். என்னிடம் வர சொல்லுங்கள், நான் இதற்கான பதிலை நான் கொடுக்கிறேன், எனக்கு தெரியும் என்ன வேண்டும், என்னிடமிருந்து கேளுங்கள், அதற்கான தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். திமுகவிற்கு 2021 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும், ஆட்சியை பிடித்துவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சூறையோ சூறை தமிழ்நாடு, இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். நடக்காது, நடக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி விரல் நீட்டுகின்ற மனிதரே தமிழகத்தில் முதல்வர் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். தமிழகத்தில் யார் முதலமைச்சர் என்பதை ஐயா தான் முடிவு செய்வார், ஐயா தான் முடிவு செய்வார், பாட்டாளி மக்கள் கட்சி தான் முடிவு செய்யும். பொறுத்திருந்து பாருங்கள். இதுவரையில் என் வாய்மொழியை அறிந்த என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே,